இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பைக்குக்கு பெயிண்டிங் பண்ணுறது பார்த்துருக்கோம். எல்லோரும் கமெண்ட்ஸ்லலாம் கேட்டிருந்தாங்க இந்த காருக்கு பெயிண்டிங் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இங்கே நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் கார் பெயிண்டிங் பண்ணுற இடம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்திருக்கேன், அவங்ககிட்ட அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நீங்கள் காருக்கெலாம் பெயிண்ட் அடிக்கிறீங்கண்ணா. இப்போ நான் வந்தப்போ பார்த்தேன், இந்த கார் இனோவா தானே? அது பார்த்தப்போ அந்த ஒரிஜினல் கலர் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கெலாம் என்ன மாதிரி பெயிண்ட் நான் யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு ஒவ்வொரு கம்பெனி பிராண்டட் வைஸாக பெயிண்ட்ஸ் இருக்குது. டியூ பாயிண்ட், நெரோலாக், பிபிஜி அந்த மாதிரி இருக்குது. இது வந்து மெட்டாலிக் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டுக்கு வந்து இப்போ பெயிண்ட் ப்ளஸ் திக் கிளியர் அடிக்கணும். இல்லை பெயிண்ட் தனியாக அடிப்போம், ரெண்டு கோட் அடிப்போம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஷைனிங் வர்றதுக்காக கிளியர் ரெண்டு கோட் அடிப்போம். இந்த மாதிரி. ஓகே, அதெல்லாம் என்ன ரேட்னா வருது? இப்போ ஒரு இப்போ இந்த கார் அளவு பொறுத்து இருக்கும் தெரியுமா? இது அளவு பொறுத்து பண்ணுவீங்களா இல்லை எப்படின்னா? அதாவது பெயிண்டிங் எப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோடய டேமேஜை பொறுத்து, டென்ட் எவ்வளோ இருக்குது, டிங்கரிங் வேலை எவ்வளோ இருக்குது. எடுத்தோடனே நான் பெயிண்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வண்டியோட டிங்கரிங் அந்த ஃபஸ்ட்டு அந்த செக்ஷன் தான் போகணும். அதில் என்னென்ன டென்ட் இருக்குது இல்லை அது, அதுக்கடுத்து அவங்க பேஸ்டிஸ்னால் வச்ச பிறகு அதுக்கடுத்து பெயிண்டர் வந்து மார்க் பண்ணி கொடுத்து, அதுக்கடுத்து ப்ரேமர் அடித்து, அதுக்கடுத்து தான் பெயிண்ட் அடித்து, அதுக்கடுத்து கிளியர் அடிப்போம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் பண்ணவே முடியும். சரிண்ணா, ஓகேண்ணா. இந்த செட்டப்லாம் பார்த்தேன், புதுசாக இருந்துச்சு. இது எதுக்குண்ணா, எதுக்காக இந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்க? இது பர்டிகுலராக வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது இப்போ ஓப்பன் பிளேஸில் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்காது. அது ஃபுல்லாக டஸ்ட்டாக இதாகும். அது இவ்வளோ ஃபுல் பெயிண்ட்டு நீங்கள் 40,000, இப்போ இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு 40,000 செலவுதுன்னா, இந்த மாதிரி பூத் செட்டப் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். இது என்னென்ன இருக்குன்னா, இது ஃபுல்லாக ப்ளோயர் இருக்கும், ப்ளஸ் டீசல் பர்னர் ஹீட்டர் இருக்குது. இது அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு திருப்பி அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் எது ஃபினிஷிங் அந்த இதுக்காக தான் மெயின் பர்பஸ் வந்து. இந்த காற்றடிச்சுன்னா தூசு படாமல் இருக்குது, தூசு பட்டா அப்புறம் மறுபடியும் அடிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி அதை தேய்ச்சி திருப்பி அதை பண்ணி ஃபுல்லாக ரொம்ப இதாக இருக்கும், பர்பராக இருக்கும். அதனால் அதுக்காக. ஆக்சுவலாக இந்த கார்லாம் பெயிண்ட் பண்ணுறீங்களாண்ணா? ஒவ்வொரு கார் பெயிண்ட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? பெயிண்டிங் நீங்கள் பண்ணுறது நீ நினைக்கிற மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்குது, அது குறைஞ்சது 10 நாள் ஆகும் ஒரு ஃபுல் பெயிண்ட் அடிக்கிறது. ஓ, அந்த முன்னாடி சொன்னீங்களே அது பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் பண்ணி முடிக்க 10 நாள் ஆகிடும். அப்போ ஒரு கார்லாம் கொடுத்தா அது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது எவ்வளோ நாள் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணுவீங்க? ஒரு கார் நம்ம எடுக்கிறோம், ஆர்டர் எடுக்கிறோம், ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2 வீக்ஸ் டைம் வேணும். டைம் இருந்தால் தான் வந்து இவ்வளோ கரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே டிங்கர்கிட்ட போய் அவங்க இந்த இப்போ ஃபுல் பெயிண்ட்னா இந்த ஃபிட்டிங்ஸ்னால் கழட்டணும், அதில் அப்புறம் மார்க் பண்ணி தரணும், அதில் அதுக்கடுத்து ப்ரேமர் அடித்து, அதுக்கடுத்து பெயிண்ட் அடித்து, அதுக்கடுத்து இருக்கணும். அப்போ பெயிண்ட் அடிக்கிறது ஈஸி, அது குறிக்கிறது எல்லாம் பண்ணுறது அந்த டிங்கரிங் பண்ணுறதுலாம் கஷ்டம். ப்ரிப்பரேஷன் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடித்த பிறகு இது பண்ணும். இப்போ ஒரு காருக்கு பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த காரில் அட்டாச் ஆன மாதிரி அப்படியே வச்சு பண்ணிடுவீங்களா, இல்லை ஒரு சில பாட்டெலாம் கலட்டிட்டு பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ பைக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டேங்க்கு அப்புறம் எல்லாமே இந்த அலாய்வில் எல்லாமே கலட்டிட்டு தான் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பண்ணணும்னா அப்படியே வச்சு பண்ணுவீங்களா இல்லை கலட்டிட்டு தான் பண்ணுவீங்களா? கலட்டுறது தான் பெஸ்ட்டும் கூட. இப்போ எப்படின்னா, இப்போ ஹெட்லைட்டு மெயின் பர்பஸ் வந்து ஹெட்லைட் கழட்டிடுவாங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு சைட் மிரர் எல்லாம் கழட்டிட்டு டோர் பேடு உள்ளே இருக்கும் எல்லாமே கழட்டிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பழைய காராக வரும், எஃப்சிக்கு போகிறது அந்த மாதிரி, அது டிபெண்ட்ஸ் அப்பான் கார். இப்போ புது கார் அப்படின்னா மறைக்கவும் செய்யலாம், கலட்டவும் செய்யலாம், அது காரை பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப பழைய கார் அப்படின்னா கலெக்டர் தான் பெஸ்ட்டு, ஏன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க நிறையா பேர். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா சரி ஹெட்லைட்டை இது எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கழட்டுவாங்க. ஆனால் புது கார் அப்படின்னா அது கலட்ட தேவையில்ல, மறைச்சிக்கலாம். புது கார்னால் கலட்ட தேவையில்ல, ஓ மறைச்சிக்கிறதுனா எப்படி? மாஸ் பண்ணிக்கலாம். அதாவது மாஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஹெட்லைட் பின்னாடி டெயில் லேம்ப் இருந்ததுன்னா மாஸ் பண்ணிடுவாங்க, பேப்பரை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்புறம் அது பெயிண்ட் அடிக்கிற பொறுத்து. இப்போ ஃபுல் பெயிண்ட் அடிக்கணும்னா கழட்டி தான் ஆகணும். இதே இது டச்சப் அந்த மாதிரி இருக்குன்னா அடிக்க போகிற இடத்த தவிர மீதி இடத்த மறைச்சிக்கிட்டா ஒரு சில இடத்துல இந்த இடிச்சு கொண்டு போய் அந்த இடத்துக்கு மட்டும் அடிச்சுட்டு மீதி இருக்கிற இடத்தெல்லாம் மறைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஷெட்டில் இப்போ பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை மற்ற வேலை எதுனாலும் பண்ணுவீங்களாண்ணா? இல்லை எங்கள் இதில் பெயிண்டிங் மட்டும் இல்லை, வாட்டர் வாஷ் இருக்குது, டிங்கரிங் இருக்குது. அதாவது பாடி ஷாப் என்னென்ன பெயிண்டிங் தேவையோ டிங்கரிங் வேலை முதல் எடுத்தோடனே வாட்டர் வாஷ் பண்ணி தான் இது பண்ணோம். ஆனால் வாட்டர் வாஷும் இருக்குது, டிங்கர் ஷாப் இருக்குது, பாடி ஷாப் இருக்குது, அதுக்கடுத்து பெயிண்ட் பூத் இருக்குது. மெக்கானிக் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குது. டோட்டலாக எல்லாமே கார் பற்றி எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரி.